பயங்கரமான வெயில். அங்க கல்குவாரி பக்கத்துல ஒரு பெரிய பாறங்களிலிருந்து எடுத்த கற்களை மூன்று பேரு உடைத்து கொண்டு வேலை பார்த்து கொண்டிருந்தாங்களாம். மூன்று பேரும் ரொம்ப சோர்வாக காணப்பட்டாங்க. அப்ப அங்க ஒரு வழிப்போக்கன் அந்த பக்கமா நடந்து வந்தாரு. இந்த வெயிலையும் மூணு பேர் பயங்கரமா வேலை செய்யறாங்க, ஏதாவது பேச்சு கொடுப்போம்னு முடிவு பண்ணாரு. முதல் நபர்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதற்கு, உனக்கு கண்ணு தெரியலையா, இந்த வெயில்ல கல்லை உடைத்து கொண்டிருக்கேன்னு ரொம்ப வெறுப்பா சொன்னாரு அந்த முதல் நபர். அவர்கிட்ட பல்ப் வாங்கி ரெண்டாவது நபர்கிட்ட அதே கேள்வியை கேட்டாரு. அதற்கு அந்த நபர், என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு வருமானம் தேவை, அதை பெறுவதற்காக தான் இந்த கல்லை உடைத்து கொண்டிருக்கேன்னு சொன்னாரு. என்ன இப்படி சென்டிமெண்டா பேசுறாருன்னு நினைத்து கொண்டே மூணாவது நபர்கிட்டயும் அதே கேள்வியை கேட்டாரு. அதற்கு அந்த மூணாவது நபர், நான் பெரிய ஆலயம் கட்டி கொண்டிருக்கேன்னு சொன்னாரு. அதை கேட்ட உடனே ஆச்சரியப்பட்ட அந்த வழிப்போக்கன், புரியல, திருப்பி சொல்லுங்கன்னு கேட்டாரு. அதற்கு அந்த மூணாவது நபர், நான் இப்பொழுது உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு கல்லும் பெரிய ஆலயம் கட்டுவதற்கு உதவ போகுது, நான் இறந்து போன பின்பும் பல நூற்றாண்டுகளாக இது இருக்க போகுதுன்னு சந்தோஷமா சொன்னாரு. மூன்று பேரும் செய்கின்ற வேலை ஒன்றாக இருக்கலாம், அவர்களோட விஷன் பார்வை ரொம்பவே மாறுபட்டது. தான் செய்கின்ற வேலை பிடித்தோ பிடிக்காமலோ ஒருவர் செய்து கொண்டிருக்கலாம், அது சிரமமாக இருப்பதாக உணரலாம். ஆனால் நீங்க செய்கின்ற வேலை யாருக்கு பெரிய அளவுல உபயோகப்படும் யோசித்து பாருங்க. உங்களோட உழைப்பினால் இறுதியாக பிறருக்கு கிடைக்க போகும் பலனை பத்தி யோசிச்சு பாருங்க. உங்க வேலையோட முக்கியத்துவத்தை உணர்வீங்க.